வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் 8வது பாடம் புள்ளியியலும் நிகழ்தகவும் பயிற்சி 8.1 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு தரவின் திட்ட விளக்கம் 3.6 ஆகும். அதன் ஒவ்வொரு புள்ளியையும் 3ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விளக்கம் மற்றும் விளக்க வர்க்க சராசரியை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தரவு இருக்குது, ஒரு டேட்டா, அதோடய திட்ட விளக்கம் 3.6. அதை என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு புள்ளியையும் நம்ம என்ன செய்கிறோம், எதை கொண்டு வகுக்கிறோம், 3 கொண்டு வகுக்கிறோம். 3 கொண்டு வகுத்து அப்படின்னா நமக்கு ஒரு புதிய தரவு கிடைக்கும், அந்த தரவோட திட்ட விளக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, பாருங்கள், தரப்பட்ட திட்ட விளக்கத்தை எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த தரவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தரவு புள்ளியையும் நம்ம எதை கொண்டு வகுக்க போகிறோம், 3ஆல் வகுக்க போகிறோம். 3ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய திட்ட விளக்கம் எப்படி இருக்கும்னா, இந்த பழைய திட்ட விளக்கத்தை 3 கொண்டு வகுத்தோம்னா என்ன வருமோ அதான் என்னது, புதிய திட்ட விளக்கம். சரியா, ஒருவேளை பெருக்கிறோம் அப்படின்னு கேட்டிருந்தா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பழைய திட்ட விளக்கத்தை 3 கொண்டு பெருக்கிடணும், வகுக்க சொன்னாங்கன்னா 3 கொண்டு வகுத்துறணும். சரியா, கணக்கில் எப்படினாலும் கேட்கலாம், இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, வகுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த பழைய கொடுக்கப்பட்ட திட்ட விளக்கத்தை 3 கொண்டு நம்ம வகுத்து நமக்கு என்ன விடை வருதோ அதான் என்னது, புதிய திட்ட விளக்கம். சரியா, இப்போ பாருங்கள், தரப்பட்ட திட்ட விளக்கம் எடுத்து எழுதிட்டோம், 3.6. தரப்பட்ட ஒவ்வொரு தரவு புள்ளியையும் 3ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் புதிய திட்ட விளக்கமும் 3ஆல் வகுப்படும், புதிய திட்ட விளக்கமும் 3ஆல் வகுப்படும். அப்போ புதிய திட்ட விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த பழைய திட்ட விளக்கம் இருக்கு இல்லையா 3.6, இந்த 3.6 நம்ம எதை கொண்டு வகுக்கணும், 3 கொண்டு வகுக்கணும். சரியா, வகுத்துடலாமா பாருங்கள், 1.3, இங்கே 3 இருக்குது, 1.3 தசம புள்ளி 1 வச்சாச்சு, 6 6. அப்போ திட்ட விளக்கம் எவ்வளோ, புதிய திட்ட விளக்கம் 1.2. அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, விளக்க வர்க்க சராசரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் விளக்க வர்க்க சராசரி, விளக்க வர்க்க சராசரி, விளக்க வர்க்க சராசரினா என்ன, இந்த திட்ட விளக்கத்தை வர்க்கப்படுத்தணும், திட்ட விளக்கத்தை வர்க்கப்படுத்துறது தான் விளக்க வர்க்க சராசரி. அப்போ இங்கே என்ன இருக்குது, இந்த சிக்மா அப்படின்றது என்ன, திட்ட விளக்கம், இதை நம்ம வர்க்கப்படுத்த போகிறோம். அப்போ இங்கே ஸ்கொயர் வந்துடும், ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கே 1.2, அதையும் நம்ம வர்க்கப்படுத்தணும், இதான் என்னது, விளக்க வர்க்க சராசரி ஈக்குவல் டு 1.2. அடுத்து என்ன இருக்குது, 2 இருக்குது, அப்போ 1.2 ரெண்டு தடவை எழுதணும், 1.2 பெருக்கல் 1.2. நம்ம 12 எடுத்துக்கலாமா, 12 பெருக்குனா 144, 12 பெருக்குனா 144. இப்போ பாருங்கள், புள்ளிக்கடுத்து இங்கே ஒரு இலக்கம் இருக்குது, இங்கே ஒரு இலக்கம் இருக்குது, அப்போ புள்ளிக்கடுத்து மொத்தம் 2 இலக்கங்கள் இருக்குது. அப்போ வலது பக்கத்துலேருந்து 2 இலக்கம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும், 1.44, அதாவது 1.2 1.2 பெருக்குனா என்ன வரும், 1.44. இதான் என்னது, புதிய விளக்க வர்க்க சராசரி, புதிய திட்ட விளக்கம் 1.2, விளக்க வர்க்க சராசரி 1.44. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.